கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தோத்திரமும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 19:6. சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவியான மனுஷனாகிய சகைவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபையின் அழைப்பை குறித்துதான் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை சகேயுவுக்கு அதிகமாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவனுடைய பதவியையோ அல்லது செல்வாக்கையோ அல்லது ஐஸ்வர்யத்தையோ பார்க்காமல் இயேசுவை மட்டுமே காண வேண்டும் என்று விரும்பினான். திரளான ஜனக்கூட்டத்தோடு இயேசு வந்தார், காட்டத்தி மரத்தின் கீழ் நின்றார், சகேயுவை பார்க்கிறார். யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று இலைகளுக்கு பின்னே மறைந்து கொண்டிருந்த சகேயுவுக்கு, சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்ற அழைப்பு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்திருக்க வேண்டும். என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு, என் இருதயத்தின் இயக்கங்களையும் என் உள்ளத்தின் ஆவலையும் காண்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார். சகேயுவே இறங்கி வா என்பது சகேயுவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அழைப்பு. பாவியான சகேயுவை கர்த்தர் பெயர் சொல்லி தனிப்பட்ட முறையில் அழைக்கின்றார். இன்றைக்கும் கூட உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்க, பாவியான நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார பாக்கியத்தையும் நமக்கு அழைத்திருக்கிறார். சீர்கெட்டு போய் சபிக்கப்பட்டிருந்த நம்மை அவர் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் அழைத்திருக்கின்றார். சகேயுவை போல இனி காட்டத்தி மரத்தின் இலைகளுக்கு நடுவே நீர் மறைந்திருக்க கூடாது, ஏனெனில் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். நீ அறியப்படாதவனாக இருக்கக்கூடாது, பலர் அறிய உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். இந்த அழைக்கப்பட்ட கிருபையின் அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த அழைப்பு நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிருபையின் வாசல் அடைபட போகிறது. இரட்சிப்பை ஒரு நாளும் நாம் தள்ளி போடக்கூடாது. கிருபையின் பேழைக்குள் ஓடி வந்துவிட வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம். ஆனாலும் அதற்கு முன்பாக மந்தையில் சேராத எத்தனையோ ஆடுகள் எனக்குண்டு, எனக்காய் பேசிட நீ வேண்டும், எனக்காய் நடந்திட உன் கால்கள் வேண்டும், அழைக்கப்பட்டோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை என்று நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். அவர் கிருபையின் அழைப்பை உணர்ந்து கொண்டு அவர் கிருபாசன தண்டை மந்தையில் சேராத அவருடைய ஆடுகளையும் நம்மையும் சேர்க்க கர்த்தாமே உதவியும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராதிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக பரலோக மேன்மையை விடுத்து மரணபரியந்தம் தம்மை தாழ்த்திய ஆண்டவராகிய நீர் எங்களை கிருபையாய் இப்பொழுதும் மண்டை அழைக்கிறீர். எங்களை தாழ்த்த மனதில்லாமல் ஆவிக்குரிய மனமேட்டுமையோடு நாங்கள் நின்று விடாமல் சகைவை அழைத்த மாத்திரத்தில் கீழ்ப்படைந்து நாளத்தனையாய் கொடுக்க சித்தமானவனைப் போல உம்முடைய ராஜ்ய பரம்புதலுக்கு எங்களை ஒப்படைக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.